அனைவருக்கும் வணக்கம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்ட அண்ணாமலை தோல்வி அடைந்த போது நல்ல வேட்பாளரை தோற்கடித்து விட்டார்களே என பலருக்கும் வருத்தம் ஏற்பட்டது. அவரது தோல்விக்கு அதிமுகவின் உள்குத்து மற்றும் முஸ்லிம்கள் மொத்தமாக புறக்கணித்தது போன்ற காரணங்கள் சொல்லப்பட்டது. ஆனால் அன்று அவர் தோல்வி அடைந்ததால் தான் இன்று மாநில தலைவராக ஜொலிக்க முடிகிறது. தமிழக மக்களிடையே பாஜக மீதான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த முடிந்திருக்கிறது. இவரை பற்றிய செய்தியை வெளியிட்டால்தான் பார்வையாளர்களை ஈர்க்க முடியும் என்கிற நிர்பந்தமும் ஊடகங்களிடையே உருவாகியுள்ளது. எந்த நிலையில்தான் தெலுங்கானா மாநில சட்டமன்றத்தில் பேசிய முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் தமிழகத்தில் ஸ்டாலின் ஆட்சியை கவிழ்க்கப் போவதாக பாஜக கூறுகிறது. தமிழகத்தில் இருந்து கூட ஏக்நாத் ஷிண்டே வரப்போவதாக அண்ணாமலை சொல்கிறார். அவரால் தன் சொந்த தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. சொந்த தொகுதியில் வெற்றி பெற முடியாத அண்ணாமலை தமிழகத்தில் ஆட்சியை கவிழ்க்கப் போவதாக கூறுகிறார். ஏக்நாத் ஷிண்டே வகை அரசியல்தான் பாஜகவின் அரசியலா? இதுதான் உங்களின் ஜனநாயகமா? சொல்லுங்கள், இதுதான் நீங்கள் அரசியல் நடத்தும் விதமா என அண்ணாமலையை தாக்கியிருக்கிறார். தமிழக எல்லையை தாண்டி இன்னொரு மாநில முதல்வர் அண்ணாமலையை விமர்சிக்கிறார் என்றால் இதில் இருந்தே அண்ணாமலையின் வளர்ச்சியை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. తీసేస్తాం మిమ్మల్ని అంటే మీకు పోగాలం వచ్చిందని మాట దాని అర్థం. ఈ మాటలు ఎవరు మాట్లాడతారు అధ్యక్ష? ప్రజలకు అర్థం కాదా దీని మూలం ఎక్కడన్నదని? దేని కొట్టానో తెలియదా ప్రజలకు? ప్రతి రాష్ట్రంలో పోయి ఇదే పడబొబ్బలు. ప్రతి రాష్ట్రంలో నిన్నగాక మొన్న అధ్యక్ష స్టాలిన్ గారు గెలిచిండ్రు తమిళనాడులో. ఆడో ఒక ఆయన పేరుందో ఆయన పేరు నాకు తెలియదు. ఆ బీజేపీ అధ్యక్షుడు ఆ రాష్ట్రంలో అంబుమణి అన్నాడు. ఆయన తమిళనాడులో కూడా ఏక్నాథ్ షిండే వస్తున్నాడు మాట్లాడతాడు. నువ్వే సంతానికి వెళ్ళలేదు నువ్వు ఏక్నాథ్ షిండే ఇక్కడ మనిషి. ఈ షిండేలు బోండేలు ఎవరి కోసం అధ్యక్ష నాకు అర్థం కాదు. ఎవరిని బెదిరిస్తారు ప్రజాస్వామ్యంలో? ఎవరు గొంతు నొక్కుదాం అనుకుంటున్నారు? అందరు ఒకటన్నారు, మీ గొంతు కొడితే మీరు ఎక్కడ పోతారు? అసలు இதற்கு பதிலடி கொடுத்திருக்கும் அண்ணாமலை சந்திரசேகர் ராவின் குடும்ப ஆட்சியின் கொடுங்கோல் ஆட்சியால் தெலுங்கானா மாநிலம் தாங்க முடியாத பிரச்சனைகளில் சிக்கியுள்ள நிலையில் சட்டசபையில் என்னை பற்றி பேசி நேரத்தை வீணடிக்கிறார். முதல் தேர்தலில் நீங்களும் ஜெயிக்கவில்லை, தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் ஜெயிக்கவில்லை என்பதை சந்திரசேகர் ராவுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். தேர்தலில் வெற்றி மற்றும் தோல்வி என்பது ஒரு பொருட்டல்ல. நாம் நமது பணியின் மூலம் மக்களின் நம்பிக்கையை ஈட்ட வேண்டும் என்பதே எனது குறிக்கோள். தெலுங்கானா சகோதர சகோதரிகளிடம் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என குறிப்பிட்டுள்ளார். மூக்கு புடைப்பாக இருந்தால் இப்படித்தான் தேவையில்லாம வாங்கி கட்டிக்க வேண்டியது இருக்கும். நன்றி.